हाई फ्रेंड्स वेलकम टू मै चैनल उणवे अमृतम इनके सेपना लंच मेन्यू दांगा पाक पोरो फर्स्ट ना पोरियल सेपरेंगा बीट्रूट परुप सेत्तु पोरियल सेपरेंगा इदुक्काग रेंडु बीट्रूट कट चिन्ना चिन्ना कट पण्णि वच्चिरुक्केन 100 ग्राम अळगु तोरम परुप्पु ऊर वच्चि वच्चिरुक्केंगा परुप्पैयुम बीट्रूट्टैयुम ओन्ना कुक्करल सेत्तुक्करेंगा रेंडैयुमे कुक्करल सेत्त पिरगु कोंजमा तण्णि ऊत्तिक्करेन ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊத்திக்கறேங்க தண்ணி ஊத்தி பீட்ரூட்டும் பருப்பு நல்லா வேக வச்சிரலாங்க ஒரு 3 விசில் விட்டா போதும் பருப்பு நல்லா வெந்து கடச்சிருங்க பீட்ரூட்டும் நல்லா வெந்துரும் இப்போ 3 விசில் விட்டு எடுத்துட்டேங்க பாத்தீங்கன்னா பீட்ரூட்டும் பருப்பும் நல்லாவே வெந்துருச்சுங்க இஸ் கரண்டி வச்சு கலரி பார்த்துட்டனால தெரிஞ்சிருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இந்த பருப்பையும் பீட்ரூட்டையும் அப்படியே நம்ம தாளிக்க போறோம் தாளிக்கிறதுக்காக கடாய் வச்சிருக்கேங்க रे स्पून अल्वर एण ना सूडा वरटेंगे एण सूडाचें और स्पून कड़ग सेतर और कईपुड़ अल्प वंगयें परिये वंगयते चिना चिना कट पड़ी वंगय से ना वदा ना वंगयते ना वदा वंगयम वदे कुछ करवे सेतुक करवे से कुछ वदकल ना वे एद सेकें पूमे सेकल तेकूँ सेकल अब से कुछ डिफ्रंट नाला बीट्रूट परुप परियलकूट एपेमारी डिफ्रंट से कुछ एलिए सापड़वा पाती वंगयम ना वदंगी वंदरचें इवलोदा नान वेग वो बीट्रूट परुप अब वंगय सेक से कल विटक கொஞ்சமா தண்ணி இருக்குங்க அது நம்ம வதக்கும்போது தண்ணி dry ஆயிடும் உப்பு சேக்கலங்க இப்போதான் உப்பு சேக்க போறேன் கொஞ்சமா salt சேர்த்திருக்கேங்க கல்லுப்பு சேத்தா கரையிறதுக்கு லேட் ஆகும் அதனால நான் salt சேர்த்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்திருக்கேங்க காரத்துக்காக கம்மியா தான் சேர்த்திருக்கேன் இந்த அளவுக்கு போடுங்க அப்படியே கலந்து விட்டுக்கறேன் அடுப்பு சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா dry ஆயிடுங்க பருப்பு பீட்ரூட் பருப்பு பொரியல் ரெடி ஆயிடும் பாத்தால தெரியுதுங்க நல்லா குழைஞ்சு வந்திருச்சுங்க பீட்ரூட் பருப்பு இந்த டேஸ்டும் நல்ல டிஃபரண்டா நல்லா தாங்க இருக்கும் இப்போ தண்ணி இல்லங்க dry ஆயிச்சு முக்கால் வாசி தண்ணி dry ஆயிச்சுங்க அப்படியே கலந்து விட்டு ஃபுல்லா தேய்ச்சு விட்டுக்கலாங்க மீதி தண்ணி கூட அப்படியே dry ஆயி வந்திரும் இவ்ளோதாங்க பீட்ரூட் பருப்பு பொரியல் ரொம்பவே சிம்பிள் ரொம்பவே ஈஸியா இருக்குங்க குக்கர்லயே போட்டு 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிரலாங்க அவ்ளோதாங்க சர்வ் பண்றதுக்காக மாத்தி வெச்சுக்கலாம் இப்போ இதுக்காக குழம்பு ஒன்னு சேப்பறங்க உருளைக்கிழங்கு முருங்கக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு சேப்பறங்க இதுக்காக வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கும் முருங்கக்காயையும் கட் பண்ணி வச்சிருக்கேங்க தாளிச்சுக்கலாம் குழம்புக்கு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கேங்க 2 டேபிள் ஸ்பூன் தாங்க எடுத்துர்க்கேன் எண்ணெய் நல்லா சூடாய் வரட்டுங்க சூடானதுமே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கறேன் 1/2 ஸ்பூன் வெந்தயம் 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கறேங்க ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க தாளிச்ச பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திருக்கேன் அப்படியே கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நான் எல்லா காய்கறி சேக்க போறேன் உருளைக்கிழங்கு முருங்கக்காயும் தக்காளியும் ஒண்ணா சேக்க போறேங்க தக்காளி கம்மியா தாங்க சேர்த்திருக்கேன் அவ்ளோதாங்க எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாங்க எல்லா காயும் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி கம்மியா சேர்த்ததனால புளி கொஞ்சம் அதிகமா ஊத்திக்கலாங்க पाती ना वदंगिच्चुंगा
இப்போ நான் காரத்துக்காக 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கறேங்க 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேங்க உப்பு சேர்த்து அப்படியே 5 நிமிஷம் வதக்கிக்கலாம் அடுப்பு சிம்மல வச்சு நல்லா வதக்கிக்கறேங்க மிளகாய் தூள் எல்லாமே உருளைக்கிழங்கிலே முருங்கைக்காயில நல்லா ஸ்ப்ரெட் ஆகற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சிருக்கேங்க புளி ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அவ்ளோதாங்க எல்லாம் நல்லா வதக்கிட்டோம் இப்போ நான் புளி தண்ணிய ஊத்திக்கிறேன் கூடவே இன்னும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இருக்கேங்க புளி தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கறேன் இவ்ளோதாங்க குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு மிளகாய் தூள் வாசனையும் புளி புளியோட பச்சை வாசனையும் போன பிறகு இறக்கிக்கலாங்க குழம்பு நல்லா கட்டியாகி வருங்க குழம்பு நல்லா கொதிக்கும் போதே நடுவுல நடுவுல கலந்து விட்டுக்கலாம் பாத்தீங்க உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இவ்வளவுதான் நான் கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுறேன் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கறேங்க எனக்கு இந்த காரம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்குங்க காரம் எதனா அதிகமா வேணும்னா சேர்த்துக்கலாம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு குழம்பு இறக்கி வச்சிரலாங்க குழம்பு நல்லா கெட்டியா வந்திருச்சுங்க இவ்ளோதான் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் காரக்குழம்பு ரொம்பவே அருமையா இருக்குங்க ரொம்பவும் டேஸ்டியான குழம்புங்க இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேல வந்திருச்சுங்க இவ்ளோதான் குழம்பு ரெடி ஆயிச்சுங்க அவ்ளோதான் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிரலாங்க இதுதாங்க இன்னைக்கு என் வீட்ல ஸ்பெஷல் சிம்பிள் லஞ்ச் மெனு இவ்ளோதாங்க இந்த குழம்பு பொரியல உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் குவான்டிட்டி அதிகமானா அதிகமாக போட்டு செஞ்சுக்கலாங்க அப்படியே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்